பேகுரு செயலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழிற்பிரிவு மாநிலின் துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்திக். எப்பண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. ஒரு பொதுமேடையில திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து மோடி அவர்களை மிரட்டல் தோணியில பேசியிருப்பார். அதற்கான எஃப்ஐஆர் நேற்று நீங்க உங்க பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே நீங்க எக்ஸ்தலத்துல பகிர்ந்தீங்க. டெல்லியில எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் டெல்லியில போடணும்? தமிழகத்துல பேசியிருக்காரு, தமிழகத்துல போடலாமே. இப்ப இவங்க வந்து திமுக காரங்க மேலேயோ அவங்க ஆதரவாளர்கள் மேலேயோ எந்த காரணத்துக்காக எஃப்ஐஆர் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே வழக்கு பதிவு பண்ண மறுக்கிறாங்க. அப்படியே வழக்கு பதிவு பண்ணாலும் கைது பண்றதில்ல, எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஒப்புக்கு சப்பானியா ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துட்டு எந்த ப்ரொசஸ் எந்த ப்ரோக்ரஸுமே ஆகிறது இல்லை. அதனால வந்து டெல்லியில வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. இப்போ வந்து அமைச்சராக இருந்துட்டு அவருடைய தரம் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். திமுக ஒட்டுமொத்த திமுகவும் இப்படி தான், அடுத்த கட்சியை வந்து மிரட்டி மிரட்டி வாயுச அவடால் விட்டு விட்டு காலம் தள்ளிட்டேன், இப்படி இதுக்கெல்லாம் வந்து இப்படி பிரதமரே நான் மிரட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொது மக்களுக்கு வந்து பாஜக தொண்டர்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தும் விதமாக தான் பேசியிருக்காரு. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்ற செயல்கள் வந்து இது முதல் முறை கிடையாது. எல்லா திமுகக்காரங்களும் இப்படி தான் தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு வகையில் முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு. இதே அன்பரசன் வந்து அண்ணாமலை அவர்கள் என்னுடைய மாவட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கட்டும் ரெண்டு ஒன்று பார்த்துட்றேன் அப்படின்லாம் மிரட்டியிருக்காரு. அப்போ வந்து பாத யாத்திரை அங்கே போனப்பும் சரி, மற்ற பொதுக்கூட்டங்களுக்கு தலைவர் அங்கே போனப்பும் சரி, இவர் அந்த மாவட்டத்துக்குள்ளேயே வரதில்லை, வேறு ஓட்ட ஓடி போயிடாரு. வெட்டியா வந்து மை கிடைச்சது அப்படிங்கறக்காக வாய் இருந்து என்ன வேணாலும் பேசக்கூடாது. இங்க இருக்கிறவங்க எல்லா இடத்துக்கும் பேச தெரியும், அவர் பண்ற மாதிரி இங்க இருக்கிறவங்களே பண்ண முடியும். அரசியல் வந்து ஒரு தன்மையா நடக்கணும், அரசியல வந்து குறைந்தபட்சம் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாருமே சும்மா இருக்காங்க. அதை வந்து நம்முடைய வீக்னஸோ நம்முடைய வந்து குறை நினைச்சிட்டு வந்து இவர் என்ன வேணாலும் பேசணும் அப்படின்னா அதற்கான விளைவுகளை அன்பரசன் சந்திக்க வேண்டும். இல்ல, இதுக்கு இதை வந்து நீங்க கட்சி ரீதியா மோதல் இருந்தாலும் இது ஒரு பாரத பிரதமர், இவரும் கான்ஸ்டியூஷன் படி ஒரு அமைச்சர். இப்படி சொன்னதுக்கு இங்க நீங்க பாஜக தரப்புல இருந்து தமிழகத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து ஆராசா வந்து பேசியிருந்தாரு. ஆராசா வந்து இந்து பெண்களை பத்தி தவறா பேசினப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு ஒரு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதற்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே கிடையாது. இன்று வரைக்கும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பெற்றுக்கொண்டதுக்கான ரசீது மட்டும்தான் கொடுத்தார்களே ஒழிய அந்த வழக்கில் எந்த முயற்சியுமே கிடையாது. நேற்று வந்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, தோல்வி பயத்துல பதட்டத்துல வந்து உளர்றாங்க, பதட்டத்துல இது போன்ற மிரட்டல்கள் கொடுக்குறாங்க. யாரு வந்து அடுத்தவங்கள காரணமே இல்லாம வந்து ஒத்தைக்கொத்த மிரட்டுறாங்களோ அவர்களுக்கு வந்து பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் வந்து இதற்கான தக்க எதிர்வினை வந்து பாஜக தமிழக பாஜக எதிர்வினை ஆற்றும். கொஞ்சம் பொறுத்துருங்க, அது என்ன எதிர்வினைங்கிறது வந்து மாநிலத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள் விரைவில். இல்ல, என்ன எதிர்வினைன்னா நீங்க உங்க மாநில தலைவர் வந்து பதவி ஏற்றப்பே ஒரு வார்த்தை சொன்னாரு, இங்க மட்டும் போலீஸ் இல்ல சென்டர் எங்களுக்கு வந்து நாங்க நீங்க தமிழகத்தை மட்டும் தான் ஆட்சியில இருக்கீங்க, நாங்க 28 மாநிலத்துக்கு மேல ஆட்சியில இருக்கோம், எங்க வேணா கேஸ் போடுவோம், எங்க வேணா உங்க திமுக நிர்வாகிகளை தூக்குவோங்கிறாங்க. இப்ப நீங்க டெல்லியில எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கீங்க, கூடிய விரைவில் மாநில தலைவர் வந்து அறிவிப்பார் அப்படிங்கிறப்ப கைது நடவடிக்கை இருக்குங்கிறீங்களா? அது வந்து நம்ம வந்து இப்ப எப்படி சொல்ல முடியும்? இப்ப வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கு. எதிர்வினை என்பது நிச்சயமாக வலுவாக இருக்கும். என்ன எதிர்வினைங்கிறது நடக்கும்போது நீங்க பாத்துக்குவீங்க, எல்லாமே நம்ம பொது வழியில பேச வேண்டிய தேவையில்லையே. இதே சமயம் வந்து இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து பொய் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் தான் பண்ண முடிஞ்சு. எல்லாத்தையும் வந்து சமூக வலைதளத்துல பொய் வழக்கு போட்டா பொய் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க தான் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து திமுகவில இருந்து ஒரு ஒருத்தனையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ண எல்லாமே பெரிய குற்றவாளிகள். போதை பொருள் சர்வதேச நெட்வொர்க் வச்சிருந்த ஒருத்தன் திமுக நிர்வாகியா இருக்கு, அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி நம்ம போடுற வழக்கு நம்ம வந்து காவல்துறை வந்து சரியான நேரத்துல சரியான காரணத்துக்கு பயன்படுத்தும்னு நினைக்கிறோம். அதே சமயம் திமுக இருக்கிற சமூக வரதிகளை வந்து களை எடுக்கிறதுக்கும் அவர்களை வந்து கைது பண்றதுக்கும் காவல்துறையோட நேரத்தை பயன்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. அப்படிதான் இன்னைக்கு வந்து நார்கோட்டிக்ஸ் பியூரோவால வந்து ஜாஃபர் சாதிக்கு அவனோட நெட்ஒர்க் வந்து கைதாயிருக்கும்.
இந்த கடத்தல் வச்சு இப்ப அண்மையில பாத்திருப்போம், திமுக அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் அவர்களாகட்டும் எம்பி வில்சன் அவர்களாகட்டும் அவங்க வந்து வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஜாஃபர் அவர்களையும் திமுக அவர்களையும் எந்த ஆதாரப்பூர்வமா இல்லாம ஒற்றை வச்சு பேசுனீங்கன்னா சட்ட நடவடிக்கை, சிவில் சூட்டும் பாயும், டிஃபமேஷன் கிரிமினல் சூட்டும் பாயும் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து திமுக நிர்வாகி அப்படிங்கறது வந்து அவர் குற்றம் புரிந்த நாட்கள் எல்லாத்துலயுமே அவர் திமுக நிர்வாகி தான். குற்றம் வெளியில வந்துருச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உடனே வந்து இவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டதுனால அவர் திமுக நிர்வாகிங்கிறது கிடையாது. இல்ல, உதயநிதி ஸ்டாலினை வந்து சந்திச்சிருக்காரு, பணம் கொடுத்திருக்காரு, ரெண்டு பேர்த்துக்குமான போன் உரையாடல் கூட நேற்று வெளியில வந்திருக்கு. உதயநிதியோட மனைவி இவங்களோட படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு போயிருக்காங்க. அமீர் சுல்தான் தான் ஒரு ஒரு முறை வந்து இவரை கூட்டிட்டு போய் எல்லா திமுக அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பொறுப்புல இருந்திருக்காரு, பொறுப்புல இருந்து நிறைய நிகழ்ச்சிகளை கலந்திருக்காரு, நிகழ்ச்சிக்கு டொனேஷன் கொடுத்திருக்காரு, கூட வந்து மத்த இடத்துக்கெல்லாம் சுத்தி இருக்காரு. எப்படி நிர்வாகி இல்லைன்னு சொல்ல முடியும்? இது வந்து ஏதோ வந்து நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு வக்கீல் அப்படிங்கிறக்க என்னால அறிக்கை உள்ள அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் நிர்வாகியா இருந்த பொழுது செய்த கடத்தல்களுக்கு தான் இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிர்வாகியா இவங்க இவங்க வந்து நீக்கினதுக்கு பிறகு வந்து ஒண்ணும் பண்ண கிடையாது. நிர்வாகியா நீக்கினதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா கைது மட்டும்தான் நடந்திருக்கு, எந்த கடத்தலும் அதன் பிறகு நடக்கல, ஏன்னா உள்ள போயிட்டார். நிர்வாகியாக இருந்த பொழுது இவர் செய்ய கடத்தல்களுக்கு அதன் மூலம் வந்த பணத்திற்கு அந்த பணத்தை பயன்படுத்திய அந்த பணம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, யார் யார் பயனாளிகள், அதெல்லாம் வந்து விசாரணை பொழுது வெளிவரும். அதன் மூலம் திமுக நிறைய பேர் மாட்டுவாங்க. இந்த பதட்டத்துல இந்த செய்தி எப்படியாவது வந்து மறைக்கணும், யாருமே பொது வழியில பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு போலி மிரட்டல். எப்படி நீங்க நிர்வாகி இருந்தப்ப பண்ணாதான் நம்ம சொல்றோம், அதுக்குதான் ஆதாரமா இருக்க. ஏன் உதயநிதி ஸ்டாலின் வந்து பொலிட்டிக்கலா வச்சு பிஜேபி வந்து எப்படி இடி சிபிஐ வச்சு மிரட்டுறாங்களோ, இப்ப அவங்களோட புது இது வந்து என்சிபி, இதை வச்சு அவங்க வந்து பொலிட்டிக்கலா வந்து எதிர்கட்சிகளை மிரட்டதான் செய்வாங்க, அவங்களோட எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலயே சொல்றாங்களே. ஆதாரம் இல்லாம இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு எங்கேயுமே வந்து பெயில் கிடைக்கல. இங்க இருந்து செஷன்ஸ் கோர்ட்ல போட்டாங்க, ஹைகோர்ட்ல போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க, எங்கேயுமே பெயில் கிடைக்கலையே. ஆதாரம் இருக்கு. இப்ப வந்து செந்தில் பாலாஜி குற்றவாளி அப்படிங்கிறது முதல்வர் பேசுறதே பெரிய ஆதாரம். செந்தில் பாலாஜி குற்றவாளி என்பதற்கு நான் பணம் வாங்கிட்டேன், வேலை கொடுக்க முடியவில்லை, அதனால பணத்தை திருப்பி தருகிறேன் அப்படின்னு அவர் போட்ட ஒப்பந்தமே ஆதாரம். அது அது ஒரு அது ஆதாரம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு எங்க இந்த வழக்கு வந்து வலுவா இருக்கு. ஜாமீனே கிடைக்கலையே, 26வது முறையாக வந்து காவல் நீட்டிப்பு தான் நடந்திருக்கு, ஜாமீன் கிடைக்கலையே. அதே போல இந்த கடத்தலை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருப்பதால் தானே அவங்க வந்து இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. ஏன் கட்சி விட்டு நீக்கிறீங்க? நீங்க ஜாபர் சாதிக்கு வந்து நியாயமா தொழில் பண்ணாரு, அவர் வெறும் வந்து குரியர் சர்வீஸ் தான் பண்ணாரு, கோலமாவு தான் வித்தாரு அப்படின்னு கதை சொல்லி கட்சியில வச்சுக்க வேண்டியதுக்காக கட்சியை விட்டு நீக்குறாங்க. அதுவே மிகப்பெரிய ஆதாரம். இப்ப வந்து இடி என்பது வந்து ஆதாரம் இல்லாம வர்றதில்ல, வர்ற வழக்குல எல்லாமே வந்து அந்த வழக்கை வந்து முன்னேறி போயிட்டு தான் இருக்கு. இல்ல அப்படி சொல்றீங்க, ஆனா இப்ப பொன்முடி அவர்கள பாத்திருப்போம், நேற்றுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு வந்து அந்த இதே சென்டென்ஸே வந்து அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. மீண்டும் அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு இங்க இருக்க முதல்வர் வந்து வந்து கவர்னர்ட்ட வந்து இது கேட்டிருக்காரு. இதுல வந்து நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா தெரியும். அதுல வந்து அவர் மனைவி மீது வச்சிருந்த குற்றச்சாட்டுகளை வந்து நாங்க விலக்கிக் கொள்ளல, அவன் மனைவி மீது வந்து ஜெயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இவர் மேல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பொன்மொழி நியாயமானவர், பொன்மொழி நேர்மையானவர், அவர் எந்த குற்றச்சாட்டுமே செய்யவில்லை அப்படிங்கறத வந்து நீதிமன்றம் சொல்ல நிறுத்திதான் வச்சிருக்காங்க. இந்த வழக்கோட வந்து உண்மைத்தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இது மீண்டும் அப்பீலுக்கு போகலாம், அந்த அப்பீல மறு விசாரணை வரலாம். அதுல வந்து உங்களுக்கு தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கிறதா நான் பாக்குறேனே ஒழிய பொன்மொழி நேர்மையானவர் அப்படின்னு எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்கல. அவர் செய்த ஊழல்ல இருந்து அவர் சட்டத்துக்கு புறம்பாக வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களிலிருந்து அவர் என்னைக்கும் தப்பிக்கவே முடியாது. அதற்கான கணக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லவே கிடையாது. இது வந்து ஒரு தற்காலிகமாக கிடைத்த ஒரு நிவாரணம் தானே ஒழிய பொன்மொழி நியாயமானவர் அப்படி இருக்கு எந்த இடத்துலயுமே உச்ச நீதிமன்றம் சர்டிபிகேட் கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை இது அமலாக்கத்துறை நடத்திய வழக்கு கிடையாது, தமிழகத்துல டிவிஎஸ்சி நடத்தின வழக்கு, தமிழகத்துக்குள்ள நடந்த வழக்கு. அதனால வந்து நீங்க வந்து இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகும் பொழுது எதிர்கருத்து எது எதிர் வாதம் வைக்க வேண்டிய இடத்துல தமிழக அரசு தான் இருக்கு. இவர்கள் என்ன வாதம் வைத்தாங்க, இவங்க வந்து ஃப்ரீயா விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து அவருக்கு ஃபேவரா தான் கோர்ட்டு போக போகுது. இப்ப வந்து என்ன வாதம் எதிர்கருத்து வச்சாங்க, உண்மையிலேயே ஊழல் புரிந்ததுக்கான ஆதாரத்தை வந்து உச்ச நீதிமன்றத்துல கொடுத்தார்களா, என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. இதுல வந்து ஒரு கட்டத்துல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு
குற்றவாளிக்கு ஒரு கேஸுக்கு இத்தனை லாயரா, என்ன தேவை இருக்கிறது, எதற்காக வந்து இத்தனை சீனியர் லாயர்கள் வந்து அப்பியர் ஆகிறீங்களா கேட்டிருக்காரு. அதனால வந்து இது ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து தமிழக அரசின் சார்பில் என்ன வாதம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே சமயம் அவருடைய மனைவி இன்னும் விடுவிக்கப்படவில்லை, இந்த தண்டனையை நிறுத்திதான் வைத்திருக்கிறது. இல்ல இந்த வழக்கை தவறு, பொன்முடி நேர்மையானவர் குற்றமற்றவர் எந்த இடத்துலயும் சொல்ல கிடையாது. அதனால இன்னும் வந்து அப்பீல் போறப்ப வந்து இதோட மீண்டும் வந்து அவர் தண்டிக்கப்படுவார். ஒருவேளை திமுக அரசு வந்து மறுபரிசீலனைக்கு போகல, அப்பீலுக்கு போகல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த பாஜக அரசு அமையும் பொழுது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இது இருக்கும் நியாயங்களை உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி அவருக்கு உரிய தண்டனை உறுதிப்படுத்தப்படும். அடுத்தது நேற்றைய தினம் வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு காணொலி விட்டுருந்தாங்க. இது மாதிரி வாரத்துக்கு 15 மணி நேரம் நம்ம வந்து இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா கொண்டு வரலாம் தமிழகத்துல, அந்த அளவுக்கு போதை இது வந்து இங்க பழைய புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதே தானே தமிழக அரசும் இங்க சொல்றாங்க, போதை இல்லாத மாநிலமா மாற்றோம்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களும் அதானே சொல்றாரு. அதே தான், அது வந்து எல்லா பொதுமக்களுக்கும், பாஜக மட்டுமல்ல, தமிழக அரசு மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற எல்லாத்தோட கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் அதுதான். போதை இல்லாத தமிழகம் வேண்டும், அல்லது போதை மிக மிக குறைவா இருக்கிற தமிழகம் வேண்டும். நம்ம வந்து முழுசுமா நீக்க முடியும் அப்படின்னு தெரியல, பட் குறைக்கணும். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளில் போதை பழக்கம் என்பது மிக அதிகமாக அதிகரித்து விட்டது. இன்னைக்கு வந்து நமக்கு திருப்பூர் மாவட்டத்துல வெள்ளக்கோவில ஒரு சிறுமி மைனர் பொண்ணு வந்து 17 வயசு பொண்ணை வந்து 8 பேர் கார்ல கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க அனைவருமே கஞ்சா போதை இருந்ததை வந்து நமக்கு சொல்றாங்க. உள்ளூர்ல இருக்கிற நபர்கள்லாம் கஞ்சா போதையில இருந்தாங்க. அப்ப அப்படி இருந்தா தானே பண்ண முடியும். இப்ப வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான போதை, கட்டுக்கடுங்காத போதை இருக்கும் பொழுதுதான் சமூக குற்றங்கள் நடப்பது எளிதாகுது. அவனுக்கு ஒரு அசட்டு தைரியம் வருது, என்ன பண்றேன்னு தெரியுதுல, நினைச்சத பண்றான். அந்த நேரத்துல அவனுக்கு என்ன தோணுதோ அந்த குற்றத்தை வந்து அவனோட பின் விளைவுகளை ஆராயாமல் அவன் செய்யறான். இப்ப அதற்கு அதெல்லாம் தடுக்கணும். இன்னைக்கு வந்து எந்த பையன் நல்லா இருக்கான், எந்த பையன் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான் அப்படிங்கிற வந்து மக்களுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு போய் நிறுத்திருக்காங்க. இது நிச்சயமாக உடனடியாக வெகுவாக குறைக்க வேண்டும். 100% போதை இல்லாத தமிழகம் ஆக்க முடியாவிட்டாலும் வெகுவாக இன்னைக்கு வந்து இல்ல, பள்ளி கல்லூரியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில வந்து இந்த கஞ்சா போதையில வந்து ராகிங் பண்ணி அந்த மாணவன் ராகிங் பண்ண மாணவன் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கான். அதனால பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு வந்து மன உளைச்சல், அவனுக்கு வந்து மனநல சிகிச்சையெல்லாம் தேவைப்படுது. இதனால வந்து மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டும், மாணவர்களோட போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். அவர் வந்து நீங்க வந்து அதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த அவேர்னஸ் நம்ம பண்றோம்னு சொல்றோம். இது வந்து அரசியல் ரீதியான பணி கிடையாது, பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். போதையால் ஏற்படும் சீரழிவுகள் என்ன, ஒரு சமுதாயமே அழிஞ்சு போயிடும். அவனால வந்து சரியா படிக்க முடியாது, சரியா ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது, மற்ற ஃபிட்னஸ் இருக்காது, அவனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாரு. அந்த நல்லெண்ணத்துல வந்து நம்ம அந்த அது வந்து பொது கருத்து தான். இது வந்து நம்ம பாஜக மட்டுமே இதுக்கு உரிமை கொண்டாடல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரதிபலிப்பாக பெற்றோரின் கருத்துக்களாக நாமும் நம்மளால முடிஞ்ச முன்னெடுப்பாக தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்த ஒரு வாரத்திற்குள் தினசரி 2 மணி நேரம் மொத்தம் 15 மணி நேரம் வந்து நம்ம ஒரு இடத்துலயும் போய் அவேர்னஸ் கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்து வெளியில வரணும், அவரோட பாதிப்புகளை எடுத்து சொல்லி மாணவர்களை மீட்கும் முயற்சியில் பாஜகவும் செயல்படுகிறது அப்படிங்கறத கவனிக்க வேண்டிய விஷயம். தமிழக அரசின் போதை இது வந்து ஆளுகிற அரசாங்கத்தோ ஒத்துப்போந்து செயல்படுதா இல்ல குற்றச்சாட்டா வச்சு பண்றாங்களாங்கிறதா இங்க கேள்வி. குற்றச்சாட்டா அரசு மேலதானே, அரசுல வந்து போதை தடுப்பு பிரிவு ஒண்ணு இருக்கு, மது விலக்கு துறை கீழே வருது. அந்த துறையோட முழு தோல்விதான் இன்னைக்கு நிலைமை இருக்கிறது காரணம். அந்த துறை ஒருவேளை சிறப்பாக செயல்பட்டிருந்தால் இங்க கஞ்சா புழக்கம் மாணவர்கள் மத்தியில போயிருக்காது, போதை மருந்து போதை யூசி பழக்கம் வந்திருக்காது. அந்த துறையின் தோல்விகளை சரி செய்ய வேணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோரிக்கை. அதே சமயம் ஒரு அரசியல் கட்சியாக சமூக பொறுப்புடன் நம்ம ஒதுங்கி போகாம நம்மளும் போய் நம்ம களத்துல இருந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். இது வந்து அரசியல் கிடையாது, இது வந்து மக்கள் சார்ந்த பணியா தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் அண்மையில இங்க வந்து தொகுதி பங்கீடு போய் தொகுதியை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக சைட்ல இருந்து. இப்போ ஒரு பத்திரிகை செய்தியில பாத்துக்குவோம், உத்தேச பட்டியல் பாஜகன்னு சொல்லிட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்ன உண்மையா, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல போட்டிடுறாரா? இல்ல, பாஜகவை பொறுத்தவரை எல்லா தலைவருக்கும் ஒரே ரூல் தான், கட்சிக்கு வந்து கட்சி வெற்றி பெறுவதற்கு
மேலிடம் என்ன முடிவெடுக்கிறதோ அதை தான் எல்லாரும் செய்ய போறாங்க. தலைவர் வந்து பல முறை சொல்லிட்டாரு, நான் வந்து நிக்க சொன்னா நிக்கிறேன் வேணான்னு சொன்னா, நேத்து கூட ஒரு பேட்டியில வந்து நிக்க சொன்னா நிக்கிறேன் வேணாம்னா வேணாம். வந்து கட்சிக்கு அந்த சூழ்நிலை எல்லாமே கருத்தில் கொண்டு எந்த தொகுதியில அவர் போட்டியிடணும், எந்த மாதிரி வந்து தொகுதியை வந்து தேர்ந்தெடுப்பார்கள், ஏன் போட்டேன்னு அப்படிங்கிறதுலாம் பெரிய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு 10-15 ஆய்வுகளாக பண்ணி அதோட முடிவுல வந்து முடிவெடுத்து சொல்லப்படுகிறது. ஆனா வந்து நம்ம லிஸ்ட் வர வரைக்கும் இல்ல. ஆனா அங்க இவ்வளவு நாள் அங்க அந்த கம்யூனிஸ்ட் கொடுத்த தொகுதி வந்து இப்ப திமுக எடுத்துட்டாங்களே, அப்ப அந்த சைட்லயும் தெரிஞ்சிருக்குமோ, சரி இங்க மாநில தலைவர் பாஜக தலைவர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடி போட்டி திமுக இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கிட்டு இந்த தொகுதியை மாத்திட்டாங்களே. இல்ல, எங்கிட்ட வந்து அந்த கம்யூனிஸ்ட்னா டெபாசிட் வாங்க மாட்டாங்க. நான் ஒரு புக்கு அந்த அறிக்கையை வந்து வச்சிருக்கிறேன், 5 ஆண்டு சாதனைன்னு ஒரு புக் விட்டுருக்காங்க. அதுவே நம்ம வந்து 5 நாளா வந்து ஒரு 30 ஃபோன் பண்ணி தான் அந்த புக்கை சாஃப்ட் காப்பி வாங்க முடிஞ்சு. அதுல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா 70 பக்கத்துல 74 வந்து பத்திரிகை செய்தியெல்லாம் சாதனையா போட்டிருக்காங்க. இங்கதான் வச்சிருந்தவங்களுக்கு வேணா எடுத்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிடுறேன். அந்த 70 பக்கம் சாதனை விளக்க புத்தகத்துல 74 நியூஸ் பேப்பர் கட்டிங், அவர் செய்ததுலேயே மிகப்பெரிய சாதனை வந்து 15,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்த சாதனையா சொல்றாரு. கல்வி கடன் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் வித்யாலட்சுமி போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கல்வி கடன் மிக எளிமையாக அந்தந்த ஏரியால எந்த வங்கி இருக்கோ அந்த வங்கி கல்வி கடன் கொடுக்குறாங்க. இது ஆன்லைன்ல மத்திய அரசு முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் காலத்திலே கொண்டு வந்த திட்டம், இந்த வித்யாலட்சுமி எஜுகேஷனல் லோன் வெப்சைட். இத ஒரு சாதனையா சொல்றதா சொல்ற எம்பி வந்து 5 ஆண்டுகள் அவர் பண்ணதெல்லாம் வந்து ஏர்போர்ட் விரிவாக்கம் நிறுத்திடுக அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காரு, கிழக்கு ஈஸ்டர்ன் ரிங் ரோடு நிறுத்திடுகன்னு போராட்டம் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சிறுவாணில தண்ணி வரல கேரளால பேச மாட்டாரு, கேரளால இவங்க வர மட்டும்தான், அங்க வந்து எந்த பேச்சுவார்த்தைக்கு இவர் போக மாட்டாரு. கேரள எல்லை ஓரங்களில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டுறாங்க, கோழி எச்சங்களை கொட்டுறாங்க, கோழி கழிவுகளை கொட்டுறாங்க, அதை பத்தி இவர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. ஆக மொத்தம் இந்த 5 ஆண்டுகள் சாதனை, நான் போய் நீங்க சாதாரணமா ஏதோ ஒரு சேனல்ல போய் இன்டர்வியூ எடுத்தா கூட எம்பிஆர்னா யாருன்னே தெரியாத கட்ட லெவல்ல தான் அவரோட செயல்பாடுகள் இருக்கு. அதனால வந்து இங்க என்னன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டோம், வேற வேட்பாளரும் கிடையாது. கம்யூனிஸ்ட் மேல வந்து கோவை மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. ஏன்னா 3 டைம் வந்து கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டுருக்காங்க, 2004, 2009, 2019 கடந்த 4 முறை நடந்த தேர்தலில் 3 முறை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த நகரம் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் கம்யூனிஸ்ட். அதனால இங்க ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு இவர்களாக ஓடிவிட்டார்கள். பாஜக வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகிறது. அது வந்து அண்ணாமலையர்களால வந்து நீங்க மற்றவங்க யாருமே டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த நிலையில வந்து அவங்க பயந்து போறது வந்து ஆச்சரியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் தோக்க போறோம், அதனால வந்து வேற தொகுதியில போய் டெபாசிட்டாவது வாங்கிக்கலான்ட்டு போனதா தான் நான் பாக்குறேன். காலையில இறுதியான கேள்வியா, சமக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் வந்து தன் கட்சியை கலைச்சிட்டு இப்ப பிஜேபியோட இணைஞ்சிட்டாரு, இதுல எதிர்கட்சிகள் வந்து இதனால என்ன லாபம், ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இதுல சேர்ந்தனால பாஜகவுக்கு என்ன வலு சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? லெட்டர் பேட் கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? வர அவர் ராஜ்யசபா எம்பி இருந்திருக்காரு, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு, சட்டசபையில எம்எல்ஏவா இருந்திருக்காரு, தேர்தலை சந்தித்த ஒரு தலைவர், தேர்தலில் வெற்றி பெற்ற நபர், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. லாஸ்ட் டைம்ல நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே, டிஎம்கே கூட்டணி வச்சிருந்தாங்க, டிஎம்கே கூட்டணி வச்சிருந்தாங்க, அப்போலாம் தெரியலையா அவர் லெட்டர் பேட் கட்சிங்கிறது. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர்ல அவரும் ஒருத்தர். அவர் வேணா ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ்ல தினசரி பொலிட்டிக்ஸ்ல வராம இருந்தாலும் கூட அவரு சமூகத்துக்கான அடையாளமாக அவர் இருக்காரு, நிறைய நல்ல நற்பணிகள் செய்துட்டு வர்றாரு. அவர் மேல நம்ம எந்த குற்றச்சாட்டுமே வைக்க முடியாது. இன்னைக்கும் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிளா இருக்காரு. அவர் ஒரு உதாரணமாக வாழ்ந்து வரக்கூடிய தலைவரை தான் நம்ம பாக்குறோம். அவர் நிச்சயமாக கட்சியில் இணைவது பாஜகவுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு தெற்கு மாவட்டங்கள ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதனால வந்து அவரை இணைந்ததை வரவேற்கிறோம். அவரை போன்ற பலர், நல்ல அரசு வேண்டும், மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல அரசு வேண்டும், மீண்டும் மோடி அவர்கள் 2024 வெற்றி பெற வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியா வந்து வல்லரசாக முடியும், இந்தியாவின் பெருமையை இந்தியாவின் சாதனையை உலகம் மூலம் எடுத்து செல்வதற்கு மோடி அவர்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் இன்னும் பாஜகவில் சேர வேண்டும். நிச்சயமாக இவர் சேர்ந்தது ஒரு பூஸ்ட். அதனாலதான் திமுக பதட்டமாக, எதுக்கு 34 ட்வீட் போட்டு அவரை கலாய்க்கணும்? இப்ப நீ அவர் தான் எதுவுமே இல்லை, செல்வாக்கள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க,
அப்புறம் எதுக்கு வந்து அவருக்கு வந்து அத்தனை இம்பார்ட்டன்ஸ் தரணும், அதுவே தெரிகிறது. அவரால் வந்து ஒரு மாற்றம் பல இடங்களில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வந்து அந்த பதட்டத்தை தான் வந்து திமுக இருக்கு, அதுதான் சன் டிவி மூலமா வந்து வெளிப்படுத்துறாங்க. மற்றபடி வந்து இவரை போன்றவர்கள் யாராக இருந்தாலும் பாஜகவில் இணைவது இந்த தேசத்திற்கு அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தொண்டு. பாஜகவில் இருந்து பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு வாருங்கள் என்று நானும் வரவேற்கிறேன். கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம். உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி கார்த்திக்.